ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தொழில் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டெரக்கோட்டா நெக்லஸ் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இங்கே நான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பெண்டன்ட், இயரிங், அப்புறம் பீட்ஸ் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அசம்பிள் பண்ணுறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஹேங்கிங் பீட் எடுத்திருக்கேன். அதில் நான் ஐபின் போட்டிருக்கிறதுனால அதை நோஸ் பிளேயர் வச்சு ஓப்பன் பண்ணி அதை வந்து பெண்டண்ட்டோட நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு பெண்டன்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நெக்லஸ் ரோப்பு பார்த்திங்கன்னா இது ஒரு ரோலாக கிடைக்கிது, 300 ருபீஸ். இதை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பீட்ஸை வந்து கோத்துக்கோங்க. நான் இந்த சைடு 6 பீட்ஸ், அந்த சைடு 6 பீட்ஸ், ரெண்டு சைடுமே 6 பீட்ஸ் கோக்குறேன். இந்த நெக்லஸ் ரோப் பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயும் கிடைக்கிது, அதனால் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு இன்னும் பீட்ஸ் வந்து நல்லா காயில், அதனால் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குது. நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கோக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த நெக்லஸ் ரோப்பில் மேக்ஸிமம் பிளாக் நீங்கள் அதிகமாக வாங்கி வைக்கிறது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பிளாக்கு தான் பயன்படுத்த போகிறோம். தேவையான அளவு லென்த்தான ரோப் எடுத்துக்கோங்க. இதில் பீட்ஸ் கம்மியாக இருக்கிறனால ரோப்போட லென்த் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். ஈவனாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு சைடு முடிச்சு போட்டுக்கோங்க. அதனால் உங்களுக்கு பீட்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் ஆடிட்டு இருக்காது, ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல இருக்கும். நல்லா முடிச்சு போட்டதுக்கப்புறம் அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு அடுத்த சைடும் லூஸ் ஆகாத மாதிரி இன்னொரு சைட்லேயும் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போது இந்த ரோப்போட லாஸ்ட் எண்டிங் நல்லா ஈவனாக வச்சுட்டு கடைசியில் ரெண்டையும் ரோப்பையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. நெக்லஸ் ரோப் பண்ணுறதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தடு தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறது. இது டைரெக்டாகவே நம்ம பீட்ஸுக்குள்ளே கோக்கிற மெத்தடு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா எண்டில் வந்து இந்த டேசில்ஸ் வைக்கிறேன். அதுக்கு வந்து நான் இங்கே உள் பயன்படுத்திகிட்ருக்கேன். இந்த ஒரு பண்டில் வந்து 8 ருபீஸ் என்னமோ தான். இதை வந்து கையிலேயே நான் நல்லா சுற்றிக்கிறேன். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றிக்கோங்க. இப்போ கையிலேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு சைடு நான் ஃபிங்கரில் பிடிச்சிருக்கேன், ஒரு சைடு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது இந்த முடிச்சு இருக்கிற இடத்துல அதை வச்சு இப்படி மடித்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா டேசல் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி நூலை எடுத்துட்டு இது கட்டுறதுக்காக தேவையான அளவு நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த உள்ளன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த குட்டி நூலை வச்சு நல்லா டைட்டாக சுற்றி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதும் உள்ளன் தான். இந்த வீடியோவில் நம்ம எண்டில் டேசில் பண்ணுறதை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ பீட்ஸ் கூட எண்டில் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நான் இங்கே முடிச்சிருக்கிறதுனால அதை மறைக்கிறதுக்காக டேசில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பீட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்றது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த இடத்த விட்டு நகராத மாதிரி நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உள்ளே முடிச்சும் இருக்கிறதுனால அது அசைகிறதுக்கான வாய்ப்பும் கம்மி. இருந்தாலும் நம்ம சைடில் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு கட்டி வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் டேசில் ஃபுல்லாக ரெடி ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் நல்லா ஒரே ஈவனாக இப்படி தடவி விட்டுட்டாலும் சரி, சீப்பு வச்சு நம்ம பண்ணாலும் சரி, ஈவனாக இருக்கணும். எண்டில் நல்லா பிடிச்சிட்டு கத்திரிக்கோள் வச்சு ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலேயும் கீழே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேசில் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு அந்த நடுவில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் பீடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். இந்தளவுக்கு குட்டியானதாக எடுத்தால் போதும். உங்களுக்கு எவ்வளோ குண்டாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பீடு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நூலை எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு குட்டியான நீடில் நடுவில் இந்த ரெண்டு த்ரெட்டு கிட்ட வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா ஸ்டிஃபாக நம்ம சுற்றும்போது ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக ஒன்று. இன்னொன்று வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அது மேலேயும் கீழேயும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பீடு. அதனால் நடுவில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காகனா ஒரு கேப் இருக்கணுன்றதுக்காக இந்த நீடில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அது மேலே வச்சு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு களைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு எவ்வளோ குண்டாக அழகாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றிக்கலாம். கடைசியில் நம்ம முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் ஜிக்ஸாக்காக சுற்றும்போது இன்னும் அந்த பீடு பார்க்க அழகாக இருக்கும்.
இப்போ டேசில் இருக்கிறனால உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பீட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் டேசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் இஷ்டம்தான். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்க நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிச்சுக்கிட்டு நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒரு அமுத்து அமுத்திக்கோங்க. நான் இங்கே ஒரு ரெண்டு முடிச்சு போடுறேன். அதிகமாக நீங்கள் முடிச்சு போட்டிங்கன்னா அங்கே வந்து குண்டாக அசிங்கமாக இருக்கும். அதனால் ஒரு ரெண்டு முடிச்சோட நிறுத்திக்கோங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தான் முடிச்சு மேலே கொஞ்சமாக லாஸ்ட்டில் ஃபேப்ரிக் க்ளூ நம்ம போடுறோம். இப்போ இந்த பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நடுவில் இருக்க நீடில் மெதுவாக வெளியே எடுத்துருங்க. இப்போது நம்ம நெக்லஸ் ரோப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் பீட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இயரிங்ஸுக்காக வரலாம். இப்போ சில்வர் கோல்டு ரெண்டு கலர்லேயும் நம்மளுக்கு வந்து ஹேங்கிங் அந்த ஹூக் கிடைக்கிது. இப்போது இதில் வந்து நான் கோல்டு யூஸ் பண்ணுறேன். இப்போது ஆன்டிக் கலரில் கூட நம்மளுக்கு ஹேங்கிங் ஹூக் கிடைக்கும், அது இன்னும் அழகாக இருக்கும். இதில் நான் யூஸ் பண்ணுறது கோல்டு. இப்போ அதில் இருக்க ஹூக்கை வந்து நோஸ் பிளேயர் வச்சு ஓப்பன் பண்ணி இதை வந்து இயரிங்கில் இருக்க ஐபின்னோட நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இயரிங்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சிம்பிள் செட்டு தான். பெண்டன்ட் கலர் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்லஸ் ரோப் ரெடி பண்ணிட்டோம், இயரிங்கும் முடித்தாச்சு. இப்போது ஃபுல் செட் தயார்.